நாம் ஆண்டவரை இப்பொழுது பார்க்கும் நாம் யாவரும் இடையே போற்றிடு பார்ப்பதை சிருஷ்டி தத்தாவாம் கல்லூரி பாடலை நாம் பாடுவோம்.
Thank you.
நாம் அப்படி கேட்போம். வாசிப்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி லூக்கா 24 அதிகாரம் 14-35 வரை. லூக்கா 24 அதிகாரம் 13-35 வரை. அந்திய தினமே அவர்களில் இரண்டு பேர் எர்சேலுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். கோவிலில் இந்த வர்த்தமானங்கள் யாவை குறித்து அவர்கள் ஒருவருடன் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்று விட்டு கேட்டார். அவர்களை ஒருவனாக ஏற்றியோவா என்பவர் பிரயோகமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாமல் நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்தியிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கிரமிப்புப்படுத்தி சிலுவையில் அறந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறிஞர் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறிஞர் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாமையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தியில்லாத மனிதர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடப்படவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலில் சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தமை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விரைந்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்களை போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிலும் சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பங்கியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டியும் போது நம்முடைய உடலையும் நமக்குள்ளே குழந்தைக்கு எரிவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடியிருந்து கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தீர்க்க தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்டையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதே விருத்து சொன்னார்கள் என்பதே வாசிப்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேதமொழி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமையுண்டாகும். Hallelujah, 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 hallelujah. சமுதிரத்துமே ஆராதிக்கு வளர்ச்சி நடுவே கர்த்தாவே,